அத்தியாயம் 27. புதையல். கிளைகள் நெருங்கி படர்ந்து நிழலால் இருண்டிருந்த மாந்தோப்புக்குள் பொன்னன் முன்னால் செல்ல விக்ரமன் தொடர்ந்து சென்றான். போகும் போதே தாழ்ந்திருந்த மரக்கிளைகளை பொன்னன் அண்ணாந்து பார்த்து கொண்டு போனான். ஒரு மரத்தின் அடியிலே வந்ததும் நின்று மேலே உற்று பார்த்தான். அந்த அடிக்கிளையின் பட்டையில் சிறு கத்தியினால் ஓர் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. நன்றாக உற்று பார்த்தால் அது ஒரு புலியின் உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம். பொன்னன் அதை பார்த்துவிட்டு நின்றான். அந்த புலி உருவத்துக்கு அடியிலே தரையில் கிடந்த மான் சருகுகளையெல்லாம் ஒதுக்கினான். பிறகு அங்கே தரையை தோண்டத் தொடங்கினான். விக்ரமன் பரபரப்புடன் தானும் மண்வெட்டியை எடுத்தபோது பொன்னன் கைமறித்து, மகாராஜா, தங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகவில்லை. இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்வதற்கு இருக்கின்றன. சற்று நேரம் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும். அவ்விதமே விக்ரமன் மரத்தடிக்கு சென்று வேரின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன. குழந்தை பருவத்தில் இந்த வசந்த தீவிலே எவ்வளவு ஆனந்தமாக நாட்கள் கழிந்தன. இந்த இடத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் தயவில் தங்க வேண்டிய காலமும் வந்ததல்லவா? நல்ல வேளை, இன்றோடு இந்த அவமானம் தீர்ந்துவிடும். பெட்டியை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிட வேண்டியதுதான். இனிமேல் ஒரு வினாடி நேரமும் இங்கே தங்கக்கூடாது. செண்பக தீவில் இருந்தபோது இந்த தாய் நாட்டை பார்க்க வேண்டும் என்று தனக்கு ஏற்பட்டிருந்த ஆவலையும் இப்போது இங்கிருந்து கிளம்பினால் போதுமென்று இருப்பதையும் நினைத்தபோது விக்ரமனுக்கு சிரிப்பு வந்தது. இங்கே எதற்காக வந்தோம்? என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது. பார்த்திப மகாராஜா சுதந்திரமாக ஆண்ட அந்த சோழ நாடு அல்ல இது. பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தில் மிதிபட்டு கிடக்கும் நாடு. தேச துரோகியும் குல துரோகியும் கோழையுமான மாரப்ப பூபதியை சேனாதிபதியாக பெற்றிருக்கும் நாடு. இப்படிப்பட்ட நாட்டின் மண்ணை உதறிவிட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நாடு என்ன செய்யும், மனுஷர்கள் கேடுகட்டு போயிருந்தால் என்ற எண்ணம் தோன்றியதும் விக்ரமன் பெருமூச்சு விட்டான். பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்புவதற்கு முன் தன்னை சித்திர மண்டபத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவருடைய கனவு சித்திரங்களையெல்லாம் காட்டியதை நினைத்துக் கொண்டார். அந்த கனவு நிறைவேறப் போகிறதா? இல்லை, கனவாகத்தான் போய்விடுவோம். இங்கே எல்லாரும் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். நேற்றுத்தான் காஞ்சியிலிருந்து ஒரு ஆள் வந்தார். சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு தூதனுக்கு காஞ்சியில் நடந்த வரவேற்பு வைபவங்களை பற்றியெல்லாம் அவன் வர்ணித்தான். விக்ரமன் கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்க கேட்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த சீன தேசத்து தூதன் தான் போகும் இடங்களிலெல்லாம் பல்லவ சக்கரவர்த்தியின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு போவான். சீன தேசத்திலும் போய் சொல்லுவான். சோழ நாட்டை பற்றியோ, சோழ நாட்டின் சுதந்திரத்திற்காக வீர போர் புரிந்து மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் பெயரையோ யார் கேட்கப் போகிறார்கள்? மகாராஜா என்ற குரலை கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்தான். குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான். அவன் மறுபடி நிமிர்ந்த போது அவனுடைய கைகளில் கெட்டியான தோலினால் சுற்றப்பட்ட பெட்டி இருந்தது. பொன்னன் அந்த தோலை எடுத்து எரிந்தான். பழைய ஆயுத பெட்டி, சித்திர வேலைப்பாடமைந்த பெட்டி காணப்பட்டது. விக்ரமன் விரைந்து சென்று கையை நீட்டி அந்த பெட்டியை அவளுடன் வாங்கி திறந்தான். உள்ளே சிறிதும் மலினமடையாமல் இருந்த ஓலைச்சுவடியை கண்ணிலே ஒத்தி கொண்டு பெட்டிக்குள் வைத்தான். பிறகு பட்டா கத்தியை கையிலே எடுத்து கொண்டான். பொன்னனை பார்த்து சொன்னான், பொன்னா, சற்று முன்னால் என் மனத்தில் தகாத கோழ எண்ணங்கள் எல்லாம் உண்டாயின. இந்த சோழ நாட்டின் மேலேயே வெறுப்பு உண்டாயிற்று. இந்த நாட்டுக்கு விமோசனம் ஏது? எப்போதும் பல்லவர்களின் கீழ் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணினேன். எதற்காக இவ்வளவு அபாயங்களுக்கு துணிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வந்தோம் என்று நினைத்தேன். அந்த மயக்கம் மாயை எல்லாம் இந்த கத்தியை கண்டவுடன் மாயமாய் போய்விட்டது. பொன்னா, இந்த கத்தி ஒரு காலத்தில் உலகை ஆண்டது. கரிகால சோழரும் நெடுமுடி கிள்ளியும் இந்த கத்தியினால் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களையெல்லாம் வென்று சோழ மகாராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். கரிகால சக்கரவர்த்தியின் காலத்தில் செண்பகத்தீவில் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள்தான் அந்த தீவில் இன்று வசிக்கிறார்கள். அத்தகைய மகாவீர புருஷர்களுடைய சந்ததியில் பிறந்தவன் நான். அவர்கள் கையில் பிடித்த வீர வாள் இது. அவர்களால் முடிந்த காரியம் என்னால் ஏன் முடியாது? பொன்னா, இந்த கத்தியுடனே என் தந்தை எனக்கு அளித்த இந்த தமிழ்மறை என்ன சொல்கிறது? முயற்சி திருவினையாக்கும். ஆஹா,
அந்த புனித வாக்கை கூட அல்லவா மறந்துவிட்டேன். இந்த சோழ நாட்டுக்கு இப்போது என்னவோ நேர்ந்து விட்டது. இங்கே அடிக்கும் காற்றே மனச்சோர்வு தருகிறது. இங்கே இனி ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன். வா, போகலாம். இவ்விதம் விக்ரமன் பேசிக் கொண்டிருந்த போது பொன்னன் அவனுடைய முகத்தை பார்த்த வண்ணமே பிரமித்து நின்றான். அப்போது விக்ரமனுடைய முகத்திலே சுடர்விட்டு பிரகாசித்த வீர தேஜஸ் அவ்விதம் அவனை பிரமிக்க செய்தது. பிறகு சட்டென்று அந்த பிரமையிலிருந்து நீங்கியவனாய் மளமளவென்று மண்ணை தள்ளி குழியை மூடினான். அந்த இடத்தின் மேல் மான் சருகுகளை பரப்பிய பிறகு இருவரும் காவேரியை நோக்கி விரைந்து சென்றார்கள். நதிக்கரையை அடைந்து படகு கட்டியிருந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுக்கு மகிழ்ந்தது. இது என்ன பொன்னா, படகு எங்கே? ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டோமோ என்று பொன்னன் திகைப்புடன் கூறி அங்கும் இங்கும் நோக்கினான். ஆனால் வேரில் கட்டிய கயிறு இருப்பதை பார்த்ததும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போயிற்று. கயிற்றின் முடிச்சு எப்படியோ அவிழ்ந்து படகு ஆற்றோடு போயிருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. பொன்னா, என்ன யோசிக்கிறாய்? நீந்தி போய் விடலாமா? கொஞ்சம் பொறுங்கள் மகாராஜா. கரையோடு ஓடிப்போய் எங்கேயாவது படகு தங்கியிருக்கிறதா என்று இதோ பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னன் நதிக்கரையோடு ஓடினான்.